ஹலோ கைஸ் டக் லைஃப்ல கிங் கார் செட்டிங் என்ன தல ப்ரோ என்ன ப்ரோ தலைவரோட ஹோஸ்டிங்க பாத்தீங்களா சும்மா பட்டு பட்டுன்னு பிண்டாயா பிண்டாயான்னு எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க அண்ட் மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு வந்த கிட்ஸ் மாதிரி எல்லாரும் பயத்தோட உட்காந்துருந்தாங்க அண்ட் ப்ரொஃபஸர் என்னது சொல்லுப்பா என்னப்பா அவ்வளோதானா சரி உட்கார் அப்புறம் நீ என்ன அவ்வளோதானா அப்படின்னு சும்மா பின்ட்டாரு அண்ட் பட்டையை கிளப்பிட்டாரு தான் சொல்லணும் அண்ட் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு என்ன உங்களோட வீக் எப்படி போச்சு சும்மா சுற்றி வளர்க்கலாம் சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்பைஸை மட்டும் சொல்லுங்கன்னு எல்லாரையும் கேட்கும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கைத்துக்கிட்டே இருந்தாங்க யார் நம்மளோட ஜாக்லெட் பா நீ பாரு நெக்ஸ்ட் நீ சொல்லு அப்படின்னு ஒவ்வொருத்தர் கேட்டுதான் அண்ட் ரவி இருக்கார்ல ரவி ஹாய் ரவி அவர்கிட்ட என்ன ப்ரோ நீங்கள் வந்து உள்ளே வந்து வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறீங்களா அவன் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம அண்ணன் கேட்டிருந்தாப்புல அண்ட் அதே மாதிரி சாச்சனாக்கு ஒரு அண்ணன் வந்து இது கொடுத்தாங்களா அவார்டு கொடுத்தாங்களா அண்ட் அவங்களே வந்து நின்று சம்மந்தெல்லாம் பேசுகிறேன் நான் சம்மந்தெல்லாம் பாடவும் செய்வேன்ற மாதிரி அவரே முன்ன வந்து சார் நான் அந்த மாதிரி கொடுத்தேன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணார் அண்ட் ஜெஃப்ரி கிட்ட வந்து என்னப்பா இந்தமாதிரி சின்ன பையன் மாதிரி பார்த்து பேசணும் வார்த்தைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் சாச்சனை வந்து உள்ளே வந்திருக்காங்களா அதை பற்றி என்ன சொல்ல வரோம்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோம் அண்ட் சாச்சனை கிட்ட என்ன சாச்சனா உங்களை யாரும் வெளியில் மாற்றி சூப்பர் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க போல அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இதே தாங்க மக்களுக்கு தோணுச்சு என்ன நம்ம எக்ஸாக்டாக திங்க் பண்ணமோ அதே தான் சொல்லிட்டாரு அவரை என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு 10 மணிக்கு காலையில் எழுந்துட்டு பால் கொடுத்து படுக்கிறது வேணும் உங்கள் வீடு இல்லை உங்கள் எல்லாத்துக்குமே கம்ஃபர்ட் ஜோனில் விளாடணும்னா நீங்கள் இங்கே வந்திருக்கே கூடாது ஆனால் எதுக்கு அந்த பெட்ரூம் இஷ்யூ அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் சார் அது ஒன்றும் இல்லை சார் நாங்கள் அந்த பிங்க் கலரில் பெட்ரூம் இருந்துச்சுனால தான் நாங்கள் அது சூஸ் பண்ணோம் அண்ட் இது இதுக்காக தான் சூஸ் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் நம்ம ரஞ்சித் சார் இருக்கார்ல அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணினார் ஐயோ கண்ணுங்களா இல்லை தப்பு நினச்சி கதை கண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொன்னார் சார் சார் நீங்கள் உங்கள் பசங்களாம் உங்களை பற்றி தப்பாக நினச்சி மாட்டாங்க எனக்கு ஒரு 2 பசங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமலஹாசன் சார் மாதிரி ரொம்ப கெட்டாக முடித்தார் சத்தம் கால் வலிக்குது காம் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் பண்ணாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் பிக்பாஸ் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் சாச்சனா வந்து இந்த வீட்டுக்குள்ளே திரும்பி வந்திருக்காங்க நீங்கள் யாரும் எதிர்பார்த்தீங்களா அப்படிங்கிறதாங்க நம்ம ரவி சார் என்ன சொன்னார்னா இல்லை சார் நாங்கள் எதிர்பார்க்கலாம் அவங்க உடச்சிக்கலாம் போகும்போது இது இந்த பிக்பாஸ் சீசன்லேயே ஃபஸ்ட்டு 24 ஹார்ஸ் அப்படி போயிருக்காங்க ஸோ அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஆமாம் தெரிஞ்சு தெரிஞ்சிச்சு சாரோட மூஞ்சிலே தெரிஞ்சிச்சு அண்ட் மற்றவங்க எல்லாரும் இல்லை நாங்கள் எதிர்பார்த்த வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது அண்ட் ஜாக்லின் கிட்டே கேட்கும்போது இல்லை சார் நான் தான் இங்கே ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் ஃபைட் போட்டிருக்கனால எனக்கு தான் நிறைய ஓட்ஸ் வரும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன நினைக்கிறது அண்ட் நீங்களே ஒரு டஃப் கண்டஸ்டன்ட் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களோன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு ஐயோ நீ வேற ஒரு பொண்ணா போல்டா ஜெயிச்சிருப்பாங்க அது என்ன ஒரு பொண்ணா போல்டா அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரிடம் தான் முடிச்சிருப்பாங்க சூப்பர் அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சாசனா அவர்கள் வந்து கேர்ள்ஸ் கிட்ட மோட்டிவேட்லாம் பண்ணியிருப்பாங்க அதே சமயத்தில் பாய்ஸ் கிட்ட அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுனிதா சவுண்டு அன்ஷிதா இவங்க 3 பேரும் வந்து அவ்வளோவா வீக்காக இருக்காங்கன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க ஆனால் இதே விஜய் சேதுபதி சார் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன அப்படி சொன்னீங்களா அப்படின்னும் போது இல்லப்பா இல்லை சார் அதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க அண்ட் இதுக்கு சுனிதா வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க என்னது நம்மக்கிட்ட வந்து யூனிட்டி மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்மளை பற்றி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா ரொம்பவே வந்து அழுது சொல்லியிருப்பாங்க அண்ட் அந்த யூனிட்டி மண்ணாங்கட்டின்னு சுனிதா ஒரு டைலாக் பேசினாங்க அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி அவங்க ரொம்ப போய் அழுது ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த ஸ்வாப்பிங் டீம் நடந்துச்சு இல்லையா கேர்ள்ஸ்லேருந்து ஒருத்தவங்க ப்ளே பண்ண அண்ட் பாய்ஸ்லேருந்து ஒருத்தவங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது சார் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து முத்து அனுப்புறதுக்கு பதிலாக ஜெஃப்ரி அனுப்பிச்சிருந்தா நல்லா கேர்ள்ஸ் கூட ப்ளே பண்ணியிருப்பார் போல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த ப்ராங்க் விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ரவி வந்து என்ன சொல்லுவாங்க நாங்கள் எனக்காக மட்டும் பண்ணலங்க என்னோட ரஞ்சித் எலிமினேஷனில் இருக்காரு இது எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் கடைசியில் குறுப்படம் பார்த்துட்டு வந்தால் தான் தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இதை பண்ணியிருக்காங்கன்னு அண்ட் இந்த வீக்கோட எலிமினேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரவி ஆனால் அவர் உள்ளே இருக்கிறத விட வெளியில் வந்து நிறைய ஃபன் பண்ணார் அண்ட் ஆடியன்ஸ்கிட்டையும் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணாங்க இப்போ பாருங்கள் என்னை பற்றி புகழ்ந்து பேசுவானுங்க பாருங்கள் அதுக்கப்புறம் நான் அவனுங்களை புகழ்ந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ட் சொன்ன மாதிரியே அவங்க போயிட்டு ப்ரோ நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அண்ணா நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி அண்ணா இருப்போம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை சொல்லி முடிச்சிட்டோன்னே அவர் விட்டாங்க பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் அண்ட் அவர் ஒவ்வொருத்தரையும் இப்படி புட்டு புட்டு வச்சதுன்றது மனுஷன் கேமை என்னமா அனலைஸ் பண்ணிருக்காங்க எப்படி வெளியில் வந்தார் தான் எங்களுக்கும் தெரியல ஆனால் அதே மாதிரி ஒயிட் கார்டில் உள்ள பேர் வரும்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் திஸ் இஸ் கபசி அண்ட் திஸ் இஸ் கபசி டாடா